இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க 12 மணி நேரம் வரையும் அந்த முதுநிலை மருத்துவமனைகளை பயிற்சி மருத்துவர்களை அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து கொரோனா வரலே பணியாற்ற வைக்கிறாங்க. 12 மணி நேரம் எந்த நாட்டிலுமே பணியாற்றவில்லை. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இது வந்து கவச உடைகளினுடைய எண்ணிக்கை குறைபாடா அல்லது மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைபாடா, எது இங்க வந்து டிமாண்ட்ல இருக்கு? மருத்துவர்கள் குறைபாடு இருக்கு, அதே போலவே மருத்துவ கவசங்கள் குறைபாடு இருக்கு. நீங்க வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது சொல்றீங்களே, அந்த கிளினிக்கலுக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்க? இலவசமா பிபி கொடுத்தீங்களா? முகக்கவசம் கொடுத்தீங்களா? அவளுக்கு தேவையான ஊழியர் வழங்கினீங்களா? மருத்துவ மருந்துகளை வழங்கினீங்களா? ஏராளமான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலையை காத்துட்டு இருக்கிறாங்க. சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி அவங்கள வேலையை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 6000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்கல? சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க 108 ஆம்புலன்ஸ் பணியாற்றக்கூடிய ஒரு இளம் ஊழியர் இறந்து விட்டார், அவருக்கு ஏதாச்சும் நீங்க கொடுத்தீங்களா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய அரசியல் மடை நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர், அகில இந்திய சமத்துவ டாக்டர்கள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய ஜிஆர் ரவீந்திரநாத் இருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். சமமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து மருத்துவர்கள் அவர்களுடைய நலன்கள் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கருதுகோளா பார்க்கப்பட்டு வருகிற சமீப காலங்களில், இன்றைக்கு கூடிய மிக முக்கியமான செய்தித்தாள்களினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பது, இந்திய அளவில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு ஒரு ஆபத்திற்குரிய ஒரு சோகத்திற்குரிய ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. மருத்துவர்களே இறக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க, எப்படி ஊடகங்கள் எடுத்துக்கிறது இந்த விஷயத்தை? கொரோனா இந்தியா முழுவதும் வேகமாக பரவிடுகிறது. அவ்வாறு வேகமாக பரவுகின்ற பொழுது பொதுமக்கள் இறப்பதை விட இன்றைக்கு மருத்துவர்களும் மருத்துவத்துறை பணியாளர்களும் இறப்பது அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி போதிய அளவிற்கு பாதுகாப்பான பணியிடங்களை அவர் உருவாக்கி கொடுக்கவில்லை. போதிய அளவிற்கு அவர்களுக்கு வந்து தரமான பாதுகாப்பு கவசங்களையும் முகக்கவசங்களையும் வழங்கவில்லை. இதில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது. அதே பிறகு கொரோனா வார்டில் நீண்ட நேரம் பணியாற்ற வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க 12 மணி நேரம் வரையும் அந்த முதுநிலை மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்களை அதே மாதிரி மருத்துவர்களை வந்து கொரோனா வார்டிலே பணியாற்ற வைக்கிறாங்க. 12 மணி நேரம் எந்த நாட்டிலுமே பணியாற்றவில்லை. நீண்ட நேரம் பணியாற்றுகின்ற பொழுது இங்கே வந்து அவங்க வைரஸ் லோடுக்கு அதிகமாக உள்ளாவாங்க. ஏன்னா கொரோனா வார்டில் அதிகமான வைரஸ் இருக்கும். அப்போ அதிகபட்சம் 6 மணி நேரம் தான் அவங்களுக்கு வந்து பணி கொடுக்க வேண்டும். அந்த 6 மணி நேரம் பணி கொடுக்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு வந்து முறையான பாதுகாப்பான கவச உடைகள், முகக்கவசங்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும். அந்த முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த பாதுகாப்பு கவசங்களை போட்டுக்கொண்டு ஒரு மருத்துவரோ மருத்துவ ஊழியரோ 6 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக வேலை செய்யவே முடியாது. ஏன் என்று சொன்னால், அந்த பாதுகாப்பு கவசங்கள் உடைகளை போட்டுக்கொண்டு அவங்க தண்ணியோடு குடிக்க முடியாது, வாஷ்ரூம் போக முடியாது, எந்த விதமான காரியமும் செய்ய முடியாது. எனவே 6 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து அவர்கள் வந்து செயல்படுது என்பது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, 6 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டுங்க, கொஞ்சம் இடைவேளை எடுத்துங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஏற்கனவே பயன்படுத்திய அதே பாதுகாப்பு கவசங்கள் அதே பாதுகாப்பு உடலை போட்டு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் வந்து நோய் தொற்று அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து நீண்ட நேரம் பணியாற்ற சொல்வதன் மூலமாக அவள் அதிகமாக வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தினா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணால் அதை டிஸ்போஸ் பண்ணதான், மீண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் அதை பயன்படுத்துன்னு சொன்னாங்க. அதான் டாக்டர் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இது வந்து கவச உடைகளினுடைய எண்ணிக்கை குறைபாடா அல்லது மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைபாடா, எது இங்க வந்து டிமாண்ட்ல இருக்கு? மருத்துவர்கள் குறைபாடு இருக்கு, அதே போலவே மருத்துவ கவசங்கள் குறைபாடு இருக்கு. இப்ப மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க, மருத்துவர்கள் வந்து போதுமான அளவுக்கு போடாதனாலதான் இன்றைக்கு வந்து 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்றாங்க. மருத்துவர் அதிகமாக இருந்தாக்க 6 மணி நேரத்துக்கு வேலை செய்ய சொல்லலாம். அப்ப இந்த மருத்துவத்துறை பணியாளர் பற்றாக்குறை, மருத்துவர் பற்றாக்குறை போக்க தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்கள் அதிகமான படுக்கையில் உருவாக்கிருக்கோன்னு சொன்னாங்க. வெறும் மருத்துவமனையில் கட்டில் வாங்கி போட்டால் மருத்துவமனை படுக்கை ஆகிவிடுமா? நிச்சயமாக ஆகாது. மருத்துவமனை படுக்கை என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதிகமாக கட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ இல்லை படுக்கையில் அதிகப்படுத்துகிறார்களோ அதற்கேற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பு, கருவிகள் போன்ற அனைத்தையுமே மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் தமிழக அரசு என்ன செய்யறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டில பெயிண்ட் அடிச்சு போட்டு விட்றாங்க, புதிதாக கட்டில வாங்கி போட்டுறாங்க. அப்போ இதை வைத்துக்கொண்டு படுக்கையில் அதிகப்படுத்திக்கோன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. எனவே படுக்கை, மருத்துவமனை படுக்கை என்பது லாட்ஜில் போகிற பெட்டு கிடையாது.
எக்ஸ்ட்ரா பெட் போடுங்க என்று சொல்வது போல் கிடையாது. எனவே தமிழக அரசு மக்களை வந்து மக்களுக்கு தவறான கருத்தை அது கொண்டு போகிறது. எனவே ஒன்று மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை இருக்கிறது. அதுக்கடுத்து அந்த பாதுகாப்பு கவசங்களும் பற்றாக்குறையா இருக்கிறது. அதனாலதான் போதிய அளவு பாதுகாப்பு கவசம் வழங்க மாட்டேங்கிறாங்க. 12 மணி நேரம் வேலை பார்க்குறப்ப அடுத்த 6 மணி நேரத்துக்கு புதிய கவசம் வழங்க வேண்டியதானே, ஏன் புதிய கவசம் வழங்கல? அப்ப இங்க பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தமா பொருளாகுது இல்லையா? அப்ப தமிழக அரசு இதுல தவறு செய்யறது, அதை மறைக்கிறது என்பது பொருள். அதுக்கடுத்து இன்னொன்னு, மருத்துவத்துறை பணியாளர்கள் மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து மயானத்தில் பணிபடக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த பாதுகாப்பு கவசம் வழங்கப்படவில்லை. அதனால பல இடங்களில் சிக்கல் உருவாகிறது. இப்போ விருதுநகர் மாவட்டம் மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவளுக்கு எந்த மாதிரி பயிற்சி கொடுக்கல, அதே போல பாதுகாப்பு கவசம் வழங்கலை. அப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த மயானத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கொடுக்கல, அதில் நாங்கள் வந்து இந்த பாடியை புதைக்க முடியாது இல்லை எரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது மிகவும் சரி, 100 விழுக்காடு நான் வரவேற்கிறேன். அப்போ என்னாச்சு, அந்த மருத்துவருடைய அந்த உடலை வந்து ஒரு மருத்துவர், அவர் வந்து அந்த இறந்த ஒருவருடைய நண்பர், அவரே எரிவூட்டியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன காரணம், அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஓரளவு உடை கொடுத்தாலும் கூட அந்த பிணங்களை கொண்டு போகக்கூடிய இறந்தவர்கள் உடலை கொண்டு போகக்கூடிய ஊழியர்களுக்கும் அந்த இறந்த உடல்களை அடக்க செய்யக்கூடிய அல்லது எரியூட்டக்கூடிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கவசம் கொடுக்காததும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையையும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. எனவே பாதுகாப்பு எல்லா விதமான செயல்பாடு ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு போறோம். இந்தியாவில பாத்தீங்கன்னா தமிழகம் தான் அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறது ரொம்ப முன்னிலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் மிக முக்கியமான கொரோனா நோயாளிகள் இறந்து விட்டார்கள் அப்படின்னா அவர்களை வந்து அடக்கம் செய்யக்கூடிய நபர்களுக்கே வந்து பாதுகாப்பு கவசம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா பார்க்கப்பட்டிருக்கணுமே. ஆனா மிகப்பெரிய வெளியே தெரியலையே ரவீந்திரநாத். அதான் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு இதெல்லாம் கொண்டு வரணுங்க, ஊடகங்கள் அந்த பொறுப்பு இருக்கு. இந்த அண்மை காலம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் அரசுக்கு ஆதரவான தகவலை தான் சொல்றாங்க. அரசுடைய செயல்பாடுகளை குறைகூடங்களாம் முக்கியத்துவம் இல்லை. அதில் ஊடகங்களில் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல அண்மை காலங்களில் முக்கியத்துவம் இல்லை, அது வருத்தமான விஷயம். இது அரசு சாதமாக இருக்கிறது. எனவே அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னாக்க, இன்றைக்கு தமிழகம் முன்னணியில் இருக்கிற வாதமே தமிழக அரசு திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணுறது தான், அதையும் ஒரு தவறான கருத்து தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாதுகாப்பு காசுகளை முத முதல்ல வந்து போதிய அளவுக்கு யார் உற்பத்தி பண்ணி தனக்கு தேவையான ஸ்டாக் வச்சுன்னா கேரள மாநிலம் தான். கேரளாவில் இந்த கொரோனா பாதிப்பு வந்த உடனேயே அவருக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்தது காரணமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, யார் இந்த பாதுகாப்பு கவசங்களை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்து தேவையான அளவுக்கு கொள்முதல் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அதன் காரணமாக இங்கே பற்றாக்குறை இல்லை. ஆனால் இதில் வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் இதில் வந்து கோட்டை விட்டு விட்டார்கள். இந்தியாவில் இருக்க உற்பத்தி ஆகக்கூடிய பாதுகாப்பு கவசங்களை அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டாங்க. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா செர்பியா நாட்டுக்கு கிட்டத்தட்ட மார்ச் 26 கடைசியாக ஏராளமான மருத்துவ பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள், பாதுகாப்பு கவசங்கள், முகக்கவசங்கள்லாம் ஏற்றுமதி ஆயிடுச்சு. அப்போ இந்தியாவில் உற்பத்தி பண்ணதை இந்தியாவுக்கு கொள்முதல் செய்து வைக்கவில்லை. அப்போ அதனால் பாதுகாப்பு கவசம் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுது, எங்கள்ட பாதுகாப்பு கவசம் போதிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லுது. ஏற்கனவே தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பாதுகாப்பு கவசம் வச்சிருக்கு, மற்ற மாநிலங்கள் கொடுக்குறவங்க நாங்கள் ஸ்டாக் வச்சிருக்கோம்லாம் சொல்லி சொன்னார். அது அவர் சொன்னதே தவறான தகவல்னு கொரோனா பரவாயில் தெரிஞ்சிருச்சு. என்னன்னாக்க, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவர்களுக்கு மருத்துவ குழுக்களுக்கு அணியக்கூடிய உடைகளை தான் பாதுகாப்பு கவசம் தவறாக சொல்லியிருக்காரு. அப்போ இது ஏமாற்று வேலை இல்லையா? ஹெச்ஐவி நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக அவர் சிகிச்சை வழங்க போகக்கூடிய உடை வேற, கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான உடை வேற. அவர் வந்து அதை வச்சுட்டு அவர் வந்து தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய்விட்டார். எனவே தமிழ்நாட்டில் நிலைமை மிக மோசமாகத்தான் இருக்கிறது, இந்திய அளவிலும் மோசமாகத்தான் இருக்கிறது. மத்திய அரசு பொறுப்போடு அவர்கள் வந்து நடந்து கொள்ளவில்லை என்பதான் கருத்து. நிச்சயமா டாக்டர், இப்ப வந்து மருத்துவர்கள் சார்பா இந்த கோரிக்கை, நீங்க மருத்துவர்கள் சார்பா பிரச்சனைகள் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றீங்க. இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள்ல நேற்று கூட நம்ம பார்க்கிறோம், தாசில்தார், அதாவது கொரோனா பணி நேரத்துல மக்களுக்கு சென்று மக்களோடு நின்று உதவி பண்ணிருக்கிறாரு, அந்த மக்களாலேயே புகழ பெற்றிருக்கிறாரு. அவருக்கு கடந்த 8ஆம் தேதி கொரோனா தக்கப்பட்டு நேற்று வந்து அவர் இறந்து போயிருக்கிறாரு. அவர் ரொம்ப சோகமான முகநூல் பதிவுல தொடர்ந்து அந்த மக்கள் பகுதி மக்களே அவர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு. அப்போ தாசில்தார், வட்டாட்சியர், விஓஓ போன்ற மிக முக்கியமான அரசு ஊழியர்களும் இது போன்ற சொல்லுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னா அவர்களுக்கு எது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும் நீங்க நினைக்க வரீங்க? அதுவும் எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அதை செய்தியில் வாட்ஸ்அப்பில் அவருடைய இறப்பை பார்த்தவுடன் இது போன்று ஏராளமான முன்னணி ஊழியர்கள், முன்கள பணியாளர் வந்து பாதிக்கப்பட்டு இறப்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எனவே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள்,
அவர்கள் வந்து பணியாற்றக்கூடிய சூழல்ல வந்து பாதுகாப்பு அம்சங்கள் போன்றவற்றில வந்து அரசு ஒரு அலட்சிய போக்கூட இருப்பதை நான் பார்க்கிறேன். மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க, இப்ப வந்து தாசில்தாரா ஒரு தனி வாகனங்கள் இருக்கும், ஆனா மற்றபடி கீழே உள்ள ஊழியர்களுக்கு தனி வாகன வசதி எல்லாம் கிடையாது. அவங்க பொதுவான பேருந்து இல்ல பொதுவான இதுல வர வேண்டிய நிலை இருக்கிறது. அவ்வாறு கிடையாது வந்து கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னாக்க, சென்னையில வந்து அந்த கடல்நிலை ஊழியர்களா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து கூட்டு வராங்க, பஸ்ல கூட்டு வராங்க, பாத்தீங்கன்னா 60 பேர் அடைச்சு கொண்டு வராங்க. அப்ப வந்து தனிநபர் இடையே இடைவெளி வேணும்னு சொல்றோம். ஒரே பேருந்துல வந்து 60 பேரை கூட்டு வந்தா எப்படி தனி அந்த இடைவெளி இருக்கும்? அப்ப கொரோனா பரவுமா இல்லையா? அப்ப அவள் மூலம் குடும்பத்துக்கெல்லாம் பரவியதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போலவேதான் இதர துறை பணியாளர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பணியாற்றக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. பல அரசு அலுவலர்கள் பாத்தீங்கன்னாக்க கை கழுவுற கூட வசதி கிடையாதுங்க. அவ இப்படிப்பட்ட நிலை இருந்தாங்க, அவங்க எப்படி சோப்பு போட்டு கை கழுவுவாங்க? ஊருக்கு தான் உபதேசம் அது. அப்ப அதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா? அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வந்து அரசு சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இது இந்த வருத்தத்தை அளிக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, எல்லாவற்றையுமே ஒரு அடக்கு முறையின் மூலமாக மிரட்டுவதன் மூலமாக சாதிக்கலாம்னு அரசு நினைக்கிறது. இது தவறு. அடிப்படையான பிரச்சனையை கண்டறிந்து அதில் தீர்க்க வேண்டும். அப்பதான் பிரச்சனை சரி செய்ய முடியும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2 தினங்களுக்கு முன்னாள் என்ன பண்ணாங்கன்னாக்க, தமிழக அரசு மதுரை மாவட்டத்தில் பல சின்ன விருதுநகர் மாவட்டம் மதுரை உட்பட பல்வேறு பகுதியில் சின்ன சின்ன கிளினிக்லாம் 6 மூடி இருக்கு. கண் மருத்துவம், காது மூக்கு தொடர் சிகிச்சை வழங்குறவங்க, அதே போல ஒரு டாக்டர் இல்லை 2 டாக்டருக்கு இருந்து வேலை செய்யக்கூடியவங்கலாம் இன்னைக்கு கிளினிக் மூடி வச்சிருக்காங்க. அது காரணம் என்ன? அவங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கிடைக்கல, அவங்க ஊழியர் வரமாட்டேங்கிறாங்க. அவர் வரக்கூடிய நோயாளிகளுக்கு இவங்க பாதுகாப்பு கவசம் போட்டு செயல்படுற அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த பொருளாதார வசதி போதாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மூலமாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்க, இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று காலகட்டத்தில் அனைவருக்கும் இலவசமான தரமான சிகிச்சை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அரசு போதிய மருத்துவ கட்டமைப்பு உருவாக்காமல் தனியார் கிளினிக்கில் உள்ளவங்களை போய் மிரட்டுறது என்ன அர்த்தாது, என்ன போக்குது? அப்போ அரசு தன்னுடைய தோல்வியை மற்றவர்கள் மீது திணிப்பதன் மூலமாக மிரட்டுவதன் மூலமாக சரி செய்ய முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறது சொல்றீங்களே, அந்த கிளினிக்கலுக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்க? இலவசமா பிபி கொடுத்தீங்களா? முகக்கவசம் கொடுத்தீங்களா? அவளுக்கு தேவையான ஊழியர் வழங்கினீங்களா? மருத்துவ மருந்துகள் வழங்கினீங்களா? ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? குறைந்தபட்சம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவர்கள் இறந்திருக்காங்க, மருத்துவத்துறை பணியாளர் இறந்திருக்காங்க. அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதா? அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா? எந்த விதமான பொறுப்பையும் தமிழக அரசு எடுத்துக்கொள்ள மறுக்கிறது. தனியார் மருத்துவர்களோ செவிலியர்களோ ஊழியர்களோ பாதிக்கப்பட்டால் அவளுக்கு எந்த இழப்பீடு கொடுப்பது தமிழக அரசு தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மிரட்டுகின்ற போக்கை கடைபிடித்தால் அது என்ன அர்த்தம், என்ன பொருள் என்பதை கேட்க விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட போக்கு சரியில்லை. அதுக்கடுத்து 60 மேலே உள்ளவங்க கூட கிளிக்க வச்சிருக்காங்க. சக்கரை வியாதி உள்ளவங்க, அதே போல இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், உடல் பருமனான உள்ளவங்க, அப்போ அதே மாதிரி உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள்லாம் கிளிக்க வச்சிருக்காங்க. அவர்களுக்கு தனிப்பட்ட உயிரை பற்றி அக்கறை இருக்கக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், தமிழக முதல்வர் சொல்றாரு ஒவ்வொரு உயிரும் முக்கியம்னு சொல்றாரு. அப்ப அந்த மருத்துவோட உயிர் முக்கியம் இல்லையா? அப்ப என்ன செய்திருக்கணும்? ஏராளமான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் வந்து MRP எக்ஸாம் எழுதிட்டு வேலை இல்லாம இருக்க வேலையை காத்துட்டு இருக்கிறாங்க. சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி அவங்கள வேலை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 6000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்கல? அப்ப நீங்க வந்து தற்காலிக மருத்துவமனைகளை அதிகமா உருவாக்கி அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு பணி கொடுத்தீங்கன்னா இள மருத்துவர்கள் அதிகமா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஓரளவு பாதிக்கப்பட்டாலும் அதிகமா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் சக்கரை வியாதி உள்ளவங்க, ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க, ஏற்கனவே பல்வேறு இணை நோய் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் கட்டாயமாக கிளினிக்க தோங்கணுங்கிறது இது மிரட்டல் போக்கா இல்லையா என்பதை நான் தயவுசெய்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த போக்கை உடனடியாக கைவிட வேண்டும். எனவே தமிழக அரசு கிராமப்புறங்களில் மாவட்டங்களில் அதிகமான மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த மருத்துவ கட்டமைப்பில் தேவையான மருத்துவர்களையும் செவிலிகளையும் புதிதாக நியமிக்க வேண்டும். எந்த விதமான அதாவது தன்னுடைய நிதி ஆதாரத்தை செலவு செய்ய தயாராக இல்லாத அரசாங்கம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளை மிரட்டுவதன் மூலமாக தன்னுடைய பொறுப்பை அவர் மீது திணிக்க விரும்புகிறது, தன்னுடைய பொறுப்பை தட்டியளிக்க விரும்புகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழக அரசு உடனடியாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். மிரட்டுகின்ற போக்கை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். 108 ஆம்புலன்ஸ் பணியாற்றக்கூடிய ஒரு இளம் ஊழியர் இறந்து விட்டார். அவருக்கு ஏதாச்சும் நீங்க கொடுத்தீங்களா? அவர் வந்து அவுட் சோர்ஸில் பணியாற்றுகிறார். அவர் இறந்து விட்டார். சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்கனால தான் 108 ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 10,000-12,000 வேலை செய்கிறாங்க. 12 மணி நேரம் ஏன் மற்றவங்க வேலை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அவர் இறந்த பிறகு இந்த அரசாங்கம் என்ன செய்தது, அவர்களுக்கு குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு வழங்கியது, நான் கேட்க விரும்புகிறேன்.
இன்னைக்கு ஸ்டான்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் மருத்துவர் தற்கொலை பண்ணி கொண்டார், தற்கொலையில் செய்தி வருது, விசாரிக்க வேண்டும். என்ன காரணம்? தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முதுநிலை மருத்துவமனைகளுக்கு 12-24 மணி நேரம் வரை தொடர்ந்து பணியாற்ற வைக்கிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். 6 மாதமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அப்போ மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதே பயிற்சி மருத்துவர்களோ பட்டம் மேற்படி மாணவர்களோ இறந்து விட்டால் அவங்க குடும்பத்துக்கு எந்த நிவாரணமும் ஒரு பைசா கூட இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. அவ்வாறு இருக்கிறவங்க அவங்க ஏன் மாடு மாதிரி வேலை செய்யணும்? என்ன சமூக பொறுப்பு அவருக்கு அவர்கள் இருக்க வேண்டிய நம்ம எதிர்பார்க்க முடியும்? எனவே இன்றைக்கு தமிழக அரசு அப்பட்டமான மனித உரிமை மீறலை செய்து கொண்டிருக்கிறது. பயிற்சி மருத்துவர்கள், பட்டம் மேற்படிப்பு மாணவர்கள், அதுபோல தனியார் மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியருடைய உரிமைகளை தமிழக அரசு பறிக்கிறது. இது ஏற்படையதல்ல. அதே சமயத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் மருத்துவ தேவைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக நானும் பாக்கிறேன் ரவீந்திரநாத் சார். சார், இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவிற்கான தடுப்பு மருந்து எப்போதுதான் அமலுக்கு வரும், எப்போதுதான் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சமீபத்துல லேண்ட்செட் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில கூட சொல்லியிருந்தாங்க இந்த HCL பயன்படுத்த வேணாம், ஹைட்ராக்சி குளோரோக்வின பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு மீண்டுமே அந்த லேண்ட்செட் அந்த ஆய்வறிக்கையை திரும்ப பெற்றுக்கிட்டு இல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பொதுப்படையா எளிய மக்களுடைய கேள்வி ஒன்னாதான் இருக்குது, எப்போது இந்த தடுப்பு மருந்து பயன்பாட்டுக்கு வரும், எப்போது லாக்டவுனை விடுவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்விக்கு மட்டும் பதில் என்ன சார்? ஹைட்ராக்சி குளோரோக்வின் இந்த நோய் வராமல் தடுக்க என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அதை பத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே சில ஆய்வுகளை தடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, சில ஆய்வுகளை தடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அது ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் அது பிரச்சனை நிரந்தரமான தீர்வா இருக்காது. ஏன்னா ஹைட்ராக்சி குளோரோக்வினுடைய அந்த பணி அதனுடைய வேலை என்பது நீண்ட காலத்துக்கு இருக்காது. அது உண்மையிலேயே அது பாதுகாப்பு வழங்கினாலும் கூட அந்த பாதுகாப்பு ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு இருக்காது, ஒரு குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும். அதனால பல நாடுகள் வந்து இதை பயன்படுத்துவதை கைவிட்டுருக்காங்க. இன்றைக்கு வந்து சிகிச்சையாளர்கள் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு ஐசிஎம்ஆர் கூட மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய நோய் தடுப்பு துறை வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்து பயனளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் டொனால்டு ட்ரம்ப்போட அந்த அமைப்பின் மீது கடும் கோபத்தோடு இருக்கார். ஏன்னா அவர் தான் அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மிகப்பெரிய பயனளிக்கிற மாதிரி இதை கடவுளுடைய அன்பளிப்பு என்றெல்லாம் சொல்லி மக்களை திசைப்பு தான் சொன்னார். மிகப்பெரிய பாதிப்பு வருகின்ற பொழுது எந்தவன் மருந்து இல்லாத பொழுது அவர் வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் மிகப்பெரிய ஆயுதம், கடல் கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு என்று சொல்லி மக்கள் மத்தியில் திசை இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். இன்றைக்கு அது பயனளிக்கவில்லை என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்து நான் இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது தடுப்பூசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே சீனா தடுப்பூசியை வெற்றிகரமாக சோதனை செய்து அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு இராணுவத்திற்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அதேபோல ரஷ்யாவும் தன்னுடைய மனிதர்களுக்கு 3 அந்த பரிசோதனை முடித்து அது வெற்றிகரமாக இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் இப்போ தங்களுடைய நாட்டு இராணுவத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே சீனாவும் ரஷ்யாவும் இன்றைக்கு ஏற்கனவே அதை உற்பத்தியை பரிசோதனை முடித்து உற்பத்தியை துவங்கி இன்றைக்கு பயன்படுத்த துவங்கி விட்டார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய சுமத்தம் காலதாமதம், மத்திய மாநில அரசு போதிய அக்கறை செலுத்தவில்லை. அதன் காரணமாக ஆராய்ச்சியில் மெத்தன போக்கு காலதாமதமாக துவங்கினார்கள். இந்த கூட இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த 2 ஊசி இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது பயனளிக்கக்கூடியதாக விலங்குகள் பரிசீலனை தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு உள்ளதாகவும் தெரிகிறது, அதே போலவே ஆற்றல் உள்ளதாகவும் திறன் உள்ளதாகவும் தெரிகிறது. எனவே இன்னைக்கு மனிதர்களிடையே பரிசோதனை செய்யக்கூடிய நடைமுறை துவங்கியிருக்கிறது. இது குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு மேல ஆகலாம். ஏன்னா அதுக்கு அது வரைக்குமே இப்ப தொடர்ந்து இந்த லாக்டவுன் இருந்துட்டே இருக்கணுமா? ஏன்னா எளிய மக்கள், பாட்டாளி மக்கள்லாம் இப்போ வேலைக்கு போனாதான் அவங்களால வந்து வருமானமே ஈட்ட முடியும். அவங்களா இப்ப வேலைக்கு போதாவது காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால லாக்டவுன் வெளியில போக முடியல, முழுமையா வேலை செய்ய முடியல. அப்ப எப்பதான் வெளியில போவது? அவங்க இப்ப அதிகமான பாதிப்பு இல்லாத பதில லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. ஒட்டு மொத்தமா தமிழகம் முழுவதும், ஒட்டு மொத்தமா இந்தியா முழுவதும் பிறப்பித்ததெல்லாம் தவறு. அது காரணம் மத்திய அரசு தான் காரணம். மோடி அவர்கள் ஏதோ தன்னுடைய நடவடிக்கை மூலமா கட்டுப்படுத்தலாம் ரொம்ப அதீத ஆர்வத்தோட செயல்பட்டாரு. இப்போ வந்து இந்தியா 3வது நிலைக்கு முன்னேறிய பிறகு, கட்டுப்படுத்த முடியல நினைஞ்ச பிறகு, இப்போ வந்து தன்னுடைய நிலையை மத்திய அரசு மாற்றி கொண்டு விடுது. இப்போ நாங்கள் மாநிலங்களே கொடுத்துட்டோம், மாநிலங்களே பார்த்துக்கிறான்னு சொல்லி அதை மாநில உரிமையை மதித்து மாநிலங்கள்கிட்ட கொரோனா பணியை கொடுத்துட்ட மாதிரி ஒரு தோரணை வந்து மத்திய அரசு உருவாக்குகிறது. ஏனென்று சொன்னால் தோல்வி அடைந்து விட்டது மத்திய அரசு. தோல்வியை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? தோல்வி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, வெற்றி என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இன்றைக்கு என்னன்னாக்க எல்லாத்தையும் மாநிலத்தில் தள்ளி விட்டாங்க. அப்போ துவக்கத்திலேயே அகில இந்திய லெவலில் ஒரு கடுமையான முடக்கத்தை அவர்கள் கொண்டு வந்து தவறு. மாநிலங்களுக்கு ஏற்ப எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறோ அந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கலாம். பாதிப்பு இல்லாத மாநிலங்களில் பொருளாதார நடவடிக்கை அலோவ் பண்ணியிருக்கலாம், அப்போ அதிக பாதிப்பு வந்திருக்காது. அதுபோல் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நடைமுறைப்படுத்தியதாக அதிகமான பாதிக்கப்பட்ட பகுதியில் நடைமுறைப்படுத்தியிருக்கலாம், அதை செய்ய தவறிவிட்டார்கள். அதே சமயத்தில் வாழ்வாதாரம் அவசியம், நோயிலிருந்து மக்களை காப்பாற்றும் ரெண்டுமே அவசியம். அப்போ அதற்கேற்ப நாம் எந்த பகுதியில் அதிகமாக பாதிப்பு இல்லையோ அங்கே வந்து இந்த முடக்கத்தை தளர்வு செய்து
பொருளாதார நடவடிக்கை அலோவ் பண்ணலாம். பாதிப்பு அதிகமாக பதில முடக்கத்தை நாம் வந்து உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் இந்த பொது முடக்கம் மட்டுமே தீர்வு கிடையாது, பொது முடக்கத்தோடு நாம் அதிகமான பரிசோதனை செய்திருக்க வேண்டும். கடந்த காலத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் போதிய பரிசோதனை செய்யவில்லை. குறைந்தபட்ச தேவையான பாதுகாப்பு அந்த பரிசோதனை கருவிகளை கூட அவங்க இருப்பில் வைத்துக் கொள்ளவில்லை, உற்பத்தி செய்யவில்லை. அதனால ரெண்டு கட்ட முடக்கங்கள் வந்து இந்தியாவில் விரயமாகிவிட்டது. ஏன்னா முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலேயே அதிகமான பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்திருக்க வேண்டும், அவர்களோடு தொடர்பு உள்ளவர்களை கண்டறிந்திருக்க வேண்டும், அவர்களை சிகிச்சை அடைந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவுகின்ற சங்கிலி தொடர்போல் பரவுகின்ற சங்கிலியை உடைத்திருக்க வேண்டும். அதில் அந்த அரசுகள் தவறு செய்துவிட்டன. அதன் காரணமாக தான் பரவல் அதிகமாக இருக்கிறது. எனவே இனிமேலாவது விழிப்புணர்வு இருந்து மற்ற மாவட்டங்களை அதிகமாக பரவுகிறனால மற்ற மாவட்டங்களை பரிசோதனை அதிகப்படுத்த வேண்டும், பரிசோதனை மையங்களை அதிகமாக தொடங்க வேண்டும், பரிசோதனையான நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் தரமான இலவச செய்தி வழங்குவதற்கு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை கிராமப்புறங்களிலும் அவர் அதிகப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா டாக்டர், அப்பனா நீங்க சொல்றதபடி பார்த்தா இன்னும் சிறிது நாட்கள்ல ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கு பொது போக்குவரத்தையும் அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா, எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாமா? பொது போக்குவரத்தை அமல்படுத்துவது தவறு கிடையாது. ஆனா பொது போக்குவரத்தை அமல் வெறும் வெற்றிகரமாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இதுலேயும் தமிழக அரசு சரி மத்திய அரசு சரி மிக மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள். எப்படி நடந்துட்டாங்க, திடீர்னு பொது முடக்கம் நடத்துற வரதுக்கு முன்னாலே எல்லா ட்ரெயினையும் படிப்படியாக நிறுத்திட்டாங்க. ட்ரெயினை குறைச்சா என்ன ஆகும், ஒரே ட்ரெயினில் எல்லாரும் நெருக்கி போவாங்க இல்லையா? அதுதான் நடந்துச்சு இந்தியா முழுவதும். அதே போல இங்க வந்து பொது முடக்கம் அறிவிக்கிறப்ப பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, ஒரு சில பஸ்ஸை மட்டும் விட்டாங்க. ஏன்னா ஒரு சில பஸ்ஸுங்கிறப்ப என்ன ஆச்சு, ஒவ்வொரு பஸ்லையும் 100 பேர் 120 பேர் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுதான் நோய் பரவ காரணமா இருந்துச்சு. அப்ப பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தணும், பிரச்சனை இல்லாமல் நடத்தணும். என்ன செய்யணும், பொது போக்குவரத்துக்கான வாகனங்களை அதிகப்படுத்தணும். ஒரு வாகனத்துல 20 பேர் தான் இருக்கணும், ஒரு பஸ்னா 20 பேர் தான் இருக்கணும். அதிகமான பேருந்து அதிகமான தொடர்ந்து அந்த மாதிரி அதிகமா கொடுத்தாங்கன்னா சிக்கல் இல்லைன்றீங்க? அதை செய்யணும் கண்டிப்பாக. சரிபாதி அளவுக்கு தான் பயணிகளை வந்து அதை அனுமதிக்கணும், அதிலே பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதே போல நாடு முழுவதும் போக்குவரத்து அலோவ் பண்றது இல்ல, மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்துறதை விட முதல் கட்டமா மாவட்டம் முழுவதும் நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கு தேவையான அளவிற்கு பேருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டும். பேருந்துகளை வந்து ஷெட்டில் நிறுத்திட்டு ஒரு சில பேருந்து மட்டுமே பயன்படுத்துற போக்கு இருக்கு. இது சிக்கன நடவடிக்கை, அரசு செலவு பார்க்குது. ஏன் பஸ் நிறுத்துறீங்க நீங்க, எல்லா பஸ்ஸையும் விட வேண்டியதானே? அப்பதானே வந்து நீங்க 60 பேர் போடுறதுல 30 பேர் அனுப்ப முடியும். அப்ப இதுல வந்து அரசாங்கம் சிக்கன நடவடிக்கை செய்வதன் மூலமாக நம்ம அந்த பாதுகாப்பு நடவடிக்கை பின்னுக்கு தள்ளப்படுகிறது. எனவே இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப காரசாரமா உங்களுடைய பதில்களை சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமா அரசுக்கு தேவையான அறிவுரைகளையும் நீங்க இந்த நிகழ்ச்சி நான் பாக்குறேன். இந்த கொரோனா பேரிடர் காலத்துல இக்கட்டான நேரத்துல இணையத்தின் வாயிலாக எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி டாக்டர். நன்றி. இது அறிவுரை அல்ல, ஆலோசனை தான். இந்த ஆலோசனை அரசு நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமா மகிழ்ச்சி அடைவோம், அது மக்களுக்கு நல்லது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா அறிவுரை அப்படிங்கறத திருத்திட்டு நானும் ஆலோசனை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.